இந்த தொற்றை பொறுத்தவரை கடந்த கால அந்த தொற்றிலிருந்து எந்த வகையிலே வேறுபடுகிறதுனால், இதற்கு முன்னால் பரவிய தொற்று நோய்கள் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட நாடு ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே தான் அவை பரவி இருந்தது. இந்த தொற்று என்பது உலக பெருந்துயராக இருக்கிறது. எனவேதான் மற்ற தொற்றுகளில் இருந்து இது வேறுபட்டு நிற்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆரம்பமாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற தொற்று நோய்கள் மனித சமூகத்திற்கு கருணையா அல்லது இவை இறைவனுடைய புறத்திலிருந்து இறக்கப்படுகிற சாபமா அல்லது வேதனையா என்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்னால் வர வேண்டும். நாம் ஒரு வேதம் பெற்றிருக்கிற ஒரு நபியினுடைய வழிமுறையை பின்பற்றுகிற சமூகம் என்ற அடிப்படையிலே பிற சமுதாய மக்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடமை என்ற அடிப்படையிலே நாம் இதை இந்த கோணத்திலும் பார்க்க வேண்டும். இந்த தொற்றுகள் ரஹமத்தா அல்லது அதாபா, தமிழ்ல சொன்னா வரமா அல்லது சாபமா என்பதை நாம் முதலிட்டு புரிய விட்டோம். அது இதற்கு ஹதீசுகளுடைய அடிப்படையில நாம் பார்க்கிற போது இது போன்ற தொற்றுகள் மோசமான வியாதிகள் இறை நம்பிக்கையாளர்கள் நல்ல மனிதர்களை பொறுத்தவரை ரஹமத். இதை நாம் சொல்லவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், அத்தாஊன் ரஹமத்துன், காலரா வியாதி என்பது அது இறைவனுடைய ஒரு அருள், அல்லாஹுடைய ஒரு அருள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப அந்த வகையில பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நோயிலே மரணிக்கக்கூடிய மக்கள் ஷஹீத் என்கிற ஒரு உயர்ந்த பதவி அடைகிறாங்க. அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி தம் உயிர் நீத்த அந்த உயிர் தியாகிகளுடைய அந்தஸ்து யாருக்கு கிடைக்கிறது? இந்த தொற்றுகளிலே மரணிக்கக்கூடியவர்களுக்கும் கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தாஊனு ஷஹாதத்துன், காலரா நோயிலே இறப்பதும் வீர மரணம் என்பதாக சொன்னாங்க. இப்படி ஒரு கோணத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த நோயில மரணித்த பல ஆயிரக்கணக்கான இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் எல்லாம் இறைவனிடத்திலே ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள். எல்லோருக்கும் அந்த அந்தஸ்து கிடைக்குமா? ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மேலே நான் குறிப்பிட்ட அந்த நூலிலே யாருக்கு அந்த அந்தஸ்து கிடைக்கிறது, அவர்கள் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்த காலத்திலே அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி செயல்பட்டு இருக்க வேண்டும், இதையெல்லாம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படி இருந்தா அவங்களுக்கு ஷஹீத். ஆக இது ஒரு சாராருக்கு ரஹமத் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். பாவிகளுக்கு இது வேதனையாகவும் இருக்கிறது. திருமறை பனு இஸ்ராயல்களை பற்றி சொல்லும் போது, அர்சல்னா அலைஹிம் ரிஜிசன் மின ஸமா பிமா கானு யஸ்ஸுகூன். ரிஜிஸ் என்பதற்கு சில விரிவுரையாளர்கள் காலரா என்கிற விளக்கமும் கொடுக்கிறாங்க. வானத்திலிருந்து அவர்கள் மீது காலரா நோயை நாம் இறக்கினோம், அவர்கள் செய்து வந்த குற்ற செயல்களின் காரணமாக. எனவே யார் உலகத்திலே குற்ற செயல்கள் புரிந்து இறைவனுக்கு ஒவ்வாத அவனுக்கு விரும்பாத செயல்களை புரிந்து பாவ செயல்களிலே ஈடுபட்டு அநீதிகள் செய்து கொண்டு திரிகிறார்களோ, அவர்களை பொறுத்தவரை இந்த நோய் அவர்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை, ஒரு கடுமையான வேதனை. எனவே இந்த அடிப்படையை நாம புரியணும். இந்த கொரோனா COVID-19 இருக்கட்டும், வேறு தொற்றுகளாக இருக்கட்டும், நோய்களாக இருக்கட்டும், அது நல்லோர்களுக்கு ஒரு அருள், பாவிகளுக்கு அது ஒரு இறைவனுடைய சாபம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில நாம் இதை முதல் கண்ணோட்டமாக இதை நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது, இது போன்ற தொற்றுகள் விஷயத்திலே மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன? ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இரண்டு வகையான ஒரு நிலைப்பாட்டினை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒன்றுன்னு ஒன்று சொன்னால், அளவுக்கு அதிகமான ஒரு பயம், இன்னொரு பக்கம் மோசமான அலட்சியம். ரெண்டு வகையான ஒரு நிலைப்பாட்டையும் பார்க்கிறோம். சிலர் ரொம்ப பயப்படுகிற நிலை, சிலரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த மருத்துவர்கள் சொல்வது, சுகாதாரத்துறை சொல்வது அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் இறை நம்பிக்கைக்கும் அல்லாஹ் மீது கொண்டிருக்கிற தவக்கலுக்கும் எதிரானது என்று ஒரு சாரார் பிரச்சாரம் செய்யறாங்க. உண்மை என்னவென்று சொன்னால், இந்த ரெண்டு சாராருடைய நிலைப்பாடுமே தவறானது. இஸ்லாம் நோய்கள் குறித்து நமக்கு அழகான விளக்கங்கள் தருகிறது. அல்லாஹ் திருமறையிலே நமக்கு வழிகாட்டுவான், லா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே அழித்து கொள்ளாதீர்கள். உங்களை நீங்களே அழித்து கொள்ளாதீர்கள்னா, அழிவுக்கான காரணங்களில் உங்களை நீங்களே சென்று அதிலே சிக்கி மாய்த்து கொள்ளாதீர்கள் என்று திருமறை எச்சரிக்கிறது. இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுவான், வலா துல்கூபி ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்களை நீங்களே அழிவு பாதைக்கு இட்டு செல்லாதீர்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையில சொல்லுவான். இந்த ரெண்டு வசனங்களுமே நமக்கு உணர்த்துவது,
மார்க்கம் இது போன்ற தொற்றுகளில் எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறது.